இன்றைக்கி நிலமைக்கு பட்ஜெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நாய்ஸ் கேன்சலேஷனோட ஒரு நெக் பேண்ட் வாங்குறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். பிராண்ட்ஸ் நெக் பேண்ட் லான்ச் பண்ணுறதே ரொம்ப ரேர் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் எம்ஐயோட நெக் பேண்ட் ப்ளூடூத் இயர்ஃபோன் ப்ரோ வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். டிசைனுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக இந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்ல ஒரு காம்பாக்டான டிசைனாக தான் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் IPX 5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. தெரியாமல் வேர்வை பட்டுறது, லைட்டாக தண்ணி பட்டுறது அப்படின்னா தொடச்சிட்டு நீங்கள் பாட்டுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ மோஸ்ட்லி நெக் பேண்ட் சூஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்க அப்படின்னா கால்ஸ் அதிகமாக பேசுகிறவங்களாக தான் இருப்பாங்க. எங்கனாவது ட்ராவல் பண்ணுறாங்க டக்குன்னு காதில் எடுத்து வச்சு பேசுகிற மாதிரி கால் குவாலிட்டி நான் கேட்டு பார்த்த வரைக்குமே ரொம்பவே நல்லா இருக்கிற ஃபீல் தான் இருக்கு. ENS சப்போர்ட்டுமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் 10mm டிரைவர் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஓவரால் அவுட்புட் வந்து பெஸ்ட்டாகவே இருக்கு. குறிப்பாக பேஸ் லவராக இருக்கீங்க, பேஸ் நல்லா டீப்பாக வேணும் அப்படின்னாலுமே பேஸுமே ரொம்ப நல்லா தான் இருக்கிற ஃபீல் கொடுக்குது. இன்னும் இதில் நிறைய ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சைடில் இருக்கக்கூடிய வியூ ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க.